அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அடுத்த இலக்கண வகுப்புக்கு வந்திருக்கீங்க. நம்ம இலக்கணத்தில் இதுவரைக்கும் என்ன படிச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து வேற்றுமை உறுப்புகள் படிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நான்கு வேற்றுமை உறுப்புகள் வரைக்கும் பார்த்துருக்கோம். நான்கு வேற்றுமை உறுப்பு, முதல் வேற்றுமை உறுப்பு வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை வரைக்கும் படிச்சிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ரெண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆல், நான்காம் வேற்றுமை கூ, ஐந்தாம் வேற்றுமை இன், ஆறாம் வேற்றுமை அது, ஏழாம் வேற்றுமை கண். ஐ ஆல் கூ இன் அது கண், சரியா? அது வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஐந்தாம் வேற்றுமையை பற்றி படிக்கலாம். ஐந்தாம் வேற்றுமை எது? ஐ ஆல் கூ இன், சரியா? இன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். வாங்க, ஐந்தாம் வேற்றுமைனா என்ன, அது எப்படி உபயோகிக்கிறோம், எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு வாக்கியங்கள் பார்க்கலாம். என்ன வாக்கியம்? முதல் வாக்கியம் வந்து கிளியின் நிறம் பச்சை. கிளி அப்படிங்கிறது பெயர் சொல், நிறம் அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர், பண்பை காட்டக்கூடிய பெயர். அதே மாதிரி பச்சை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அந்த இன் வருது பாருங்க, அது வந்து ஐந்தாம் வேற்றுமை, கிளியின் நிறம் பச்சை. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவோமா, சிகரத்தில் உயர்ந்தது எவரெஸ்ட், அதாவது த டாலஸ்ட் பீக் வந்து எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிகரத்தில் உயர்ந்தது எவரெஸ்ட், சரியா? அதில் வந்து சிகரம் அப்படிங்கிறத ஒரு பெயர் சொல், அதோட எது சேர்ந்துருக்கு, இல் அப்படின்னு சேர்ந்துருக்கு. இந்த இன் இந்த இல் ரெண்டுமே என்னது, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. முக்கியமாக யூஸ் பண்ணுறது இன், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணுறது வந்து இல், சரியா? இது ரெண்டுமே ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. இந்த ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்ன செய்யும்னா, ஒரு வாக்கியத்தில் எங்கெல்லாம் அதோடைய பண்பு, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு வரும். கிளியின் நிறம் பச்சை, அந்த இன் சேர்ந்து என்ன சொல்கிறது, நிறத்தை டிஃபைன் பண்ணுறது, அது இன். அதே மாதிரி சிகரத்தில் உயர்ந்தது எவரெஸ்ட், அந்த இல் சேர்ந்து டாலஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அதோட பண்பு, அதோட குணம், அதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும்போது இல் வரும், சரியா? இது ரெண்டும் வந்து ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. வாங்க, இதை தவிர ரெண்டு சொல் உறுப்பும் இருக்குது, இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம், காக்கையின் நிறம் கருப்பு. அது கிளிய சொன்ன மாதிரி காக்கை வந்து கருப்பு, ப்ராப்பர்ட்டி சொல்கிறது. மதுரையின் வடக்கே சென்னை, அப்படின்னு அர்த்தம், த சென்னை சிட்டி இஸ் இந்த நார்த் சைட் ஆஃப் மதுரை. அந்தட்லேயும் ஒரு இன்னும் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுற மாதிரி வருது. மதுரையின், அந்தட்ல இன் சேர்ந்து வந்திருக்கு, மதுரையின் வடக்கே, வடக்குன்னா நார்த்து, சென்னைங்கிறது இன்னொரு ஊர், மதுரைக்கு மேலே வடக்க வந்து சென்னை இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி கல்வியில் பெரியவர் கம்பர், உங்களுக்குலாம் கம்பர் தெரியும், ஒரு ஒன் ஆஃப் த பாயட்டன் தமிழ் அவர் வந்து நிறைய படித்த ஸ்காலர், அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி நேரத்தில், யூனோ த பெஸ்ட் ஸ்காலர் இஸ் கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பன், அந்த இடத்துல இல் வந்திருக்கு, புரிஞ்சிருக்கா? எகைன் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன் அண்ட் இல் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். இதை தவிர நமக்கு வந்து சொல் உருபும் உண்டு. நம்ம ஒவ்வொரு வேற்றுமையிலையும் எழுத்து உருபு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் சொல் உருபு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல என்னெல்லாம் சொல் உருபு உண்டு, ஒன்று வந்து நின்று, இன்னொன்று வந்து இருந்து. அவன் ஊரில் இருந்து சென்றான் அப்படின்னு வச்சுப்போம், இந்த என்ன வருது, ஊரில் இருந்து. அந்த இருந்துங்கிறது என்னது, ஐந்தாம் வேற்றுமை சொல் உறுப்பு. அது வந்து கொஞ்சம் பழைய தமிழில் ஊரில் நின்று சென்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நின்று அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அது ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான், ஊரில் நின்று சென்றான் அல்லது ஊரில் இருந்து சென்றான் அப்படின்னா ஃப்ரம், அந்த அர்த்தத்தில் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இருந்து வரும், புரிஞ்சா, அல்லது நின்று வரும். இன்னொன்று பார்ப்போமா, இன்னொன்று வந்து வீட்டிலிருந்து பள்ளி வெகு தூரம், ஸ்கூல் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த ஹவுஸ்
வீடு ஹவுஸ் இருந்து ஃப்ரம் பள்ளி ஸ்கூல் வெகு தூரம் லாங் டிஸ்டன்ஸ் புரிஞ்சா ஸோ இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு ஃப்ரம்ங்கிற அர்த்தத்தில் இருந்து வந்திருக்கு இப்பெல்லாம் பார்த்தோம் ஐந்தாம் வேற்றுமை உருபு ரெண்டு சொல் உருபு பார்த்தோம் ரெண்டு எழுத்து உருபு பார்த்தோம் அதாவது ஒரு இல் இன் அப்படிங்கிற ரெண்டு உருபுகள் ஐந்தாம் வேற்றுமை உருபு சொல் உருப்பு வந்து நின்று இருந்து ரெண்டும் பார்த்தோம் சரியா இது வந்து ஒரு பண்பை காட்டுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியஸை காட்டுறதுக்கு ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வருங்கிறத பார்த்தோம் சரியா இப்போ வந்து இந்த இன் அப்படிங்கிறத வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு இந்த இல் வந்து ஐந்தாம் வேற்றுமை உருப்புலேயே வரும் ஏழாம் வேற்றுமை உருப்புலேயே வரும் எப்பெல்லாம் பண்பை காட்டுறதுக்கு அல்லது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதாவது ஒப்புதலை காட்டுறதுக்கு வருதோ அப்போ வந்து அது வந்து ஐந்தாம் வேற்றுமை உருப்புன்னு பேர் ஏழாம் வேற்றுமை உருப்பில் எப்படி வருதுன்னு பின்னாடி பார்க்கலாம் அதனால் இப்போ வந்து இன்னை பற்றி படிக்கலாம் அந்த இல்லை வந்து ஏழாம் வேற்றுமை படிக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம் வாங்க சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நவுனோட அதாவது பெயர் சொல்லோட இந்த வேற்றுமை உருப்பு சேரும்போது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து கல்ங்கிற ஒரு நவுன் எடுத்துப்போம் கல்லோட இன் சேர்ந்தா எப்படி வரும் கல்லின் மரத்தோட இன் சேர்ந்தா எப்படி வரும் மரத்தின் வீட்டோட இன் சேர்ந்தா எப்படி வரும் வீட்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் அதே மாதிரி முடியோட இன் சேர்ந்தா முடியின் அப்படின்னு வரும் புரிஞ்சுதா வாங்க அதே மாதிரி ஆறு ஆறுனது ரிவர் ஆறோட இன் சேர்ந்தா எப்படி வரும் ஆற்றின் வண்டு வண்டோட இன் சேர்ந்தா எப்படி வரும் வண்டின் இப்போ வந்து அம்மா அம்மாவோட இன் சேர்ந்தா எப்படி வரும் அம்மாவின் புரிஞ்சா உங்களுக்கு அம்மாவின் அதே மாதிரி இன்னொரு நவுன் எடுத்துப்போம் காது காதோட இன் சேர்ந்தா எப்படி வரும் காதின் அப்படிங்கிற வரும் சரியா வாங்க இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம் ஐந்தாம் வேற்றுமை உருபு படித்தோம் ஐந்தாம் வேற்றுமை உருபு என்னது இன் முக்கியமாக அப்புறம் இல் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு சொல் உருபு இருக்குது நின்று இருந்து ரெண்டும் படித்தோம் அப்புறம் இந்த இன் அப்படிங்கிறது வந்து நவுனோட வெவ்வேறு நவுனோட சேரும்போது எப்படி மாறுது கல்லின் மரத்தின் வீட்டின் முடியின் ஆற்றின் அம்மாவின் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஆனால் நம்ம இந்த தடவை பிரதிபெரு பெயர் சொல்லோட அதாவது ப்ரோனவுன் கூட இன் சேர்த்து படிக்கலை ஏன்னா இன் வந்து அதிகமாக ப்ரோனவுனோட சேர்ந்து உபயோகிக்கிறது இல்லை யோசிச்சு பாருங்க அவனின் என்னின் உன்னின் அப்படின்னு சொல்கிறது இல்லை நம்ம ஓகே அவனுடைய அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் இன் வந்து அதிகமாக நம்ம பிரதிபெயர் சொல்லோட அதாவது ப்ரோனவுன் கூட சேர்ந்து வரதில்லை அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் இப்போ வந்து இல்லுன்னு ஒன்று படித்தோம் அதை வந்து நம்ம ஏழாம் வேற்றுமை படிக்கும்போது இன்னும் கூட தெளிவாக படிக்கலாம் சரியா இப்போ இந்த இன் உங்கள் பாடத்தை படிக்கும்போது எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் அண்டர்லைன் பண்ண கற்றுக்குங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை உபயோகிக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா சரியா அதோட நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வணக்கம் மாணவ மாணவிகளே இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்